இருக்கீங்களா? எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த ஷீடர்களுடைய எபிசோட்ல நம்ம பார்க்க போறது 10வது சீசனை குறித்து நம்ம பார்க்க போறோம், சரியா? இன்னைக்கு உங்களுக்காக 10வது சீசனை குறித்து நான் பேச போறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரூபவதி அக்கா மிஸ்ஸிங். ஏன்னா கொஞ்ச நாள் அவங்க வந்து வரமாட்டாங்க, சரியா? அவங்களுக்கு கொஞ்சம் விலகீனமா இருக்கு, அதனாலதான் அவங்க வரல. குட்டி பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம ரூபவதி சிஸ்டருக்காக நீங்க ஜெபிக்கணும். எத்தனை புது புது பாட்டெல்லாம் எழுதி உங்களுக்காக அதை பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுறோம்ல, அப்போ உங்க சண்டே கிளாஸ் டீச்சர் தானே, அப்ப அந்த டீச்சருக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், சரியா? அதுக்கப்புறம் பாட்டு இருக்கு, அப்புறம் டான்ஸ் இருக்கு, பப்பெட் ஷோ இருக்கு, எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நமக்காக சண்டே கிளாஸ்க்காக உங்களுக்காக பிரேயர் பண்ணதுக்கு யார் வர போறாங்க? நம்ம ரெகு அண்ணே வர போறாங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? ஓட்ட கண்ணா போட்டு பார்க்க கூடாது, பயபக்தியோட முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபிக்கணும், சரியா? வாங்க பிரேயர் பண்ணலாம். ஜெபிக்கலாமா? கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்க. அப்பா தகப்பனே, மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்க ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கதை பகுதி ஆசீர்வதிங்க, பாட்டு பகுதி ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆண்டவரே, நீங்க இடைப்பட்ட ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, இதுல நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரையுடைய வல்லமை வெளிப்படணும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்கணும். கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, இயேசுவின் மூலம் ஜெபங்கிறோம் நல்ல பிதாவே. சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு, இயேசுவின் ரத்தத்தாலே சுத்திகரிப்பு, பாவங்கள் யாவும் நீக்கிவிடவே சாபமான இயேசுதானே சுத்திகரிப்பு. ஐயரே, 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 ஐயரே. பரலோக ராஜ்யம் யாருடையது? மனம் திரும்பி பாலகரை சுதந்திரிப்பது, பாலகர்கள் நாமும் மகிழ்ந்திடவே ஆர்த்தி நியமாம் இயேசு தந்தது. ஐயராரே, 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 ஐயராரே. சீசன் பேர் தான் யூதா. அந்த யூதாவுக்கு டோட்டல் எத்தனை பேர் தெரியுமா? 3 பேர்.
அப்படின்னு மூணு பேர் உண்டு. யூதா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உண்டு. எதுக்காக இந்த மூணு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன்னா யூதா ஸ்காரியேத்து அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் யூதா அப்படின்ட்டு ஸ்காரியோத்து அல்லாத யூதா அப்படின்னு இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மூணு பேர் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. யூதா, ததேயு, லபேயு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உண்டு. இந்த யூத் இந்த இந்த சீஷர் வந்து இசப்பாக்காக நிறைய உழையத்தை செஞ்சுருக்காங்க, நல்லா எல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிபி 68வது வருஷத்தில் நம்ம பெர்சியா நாடு, அப்போ அந்த டைமே பெர்சியா சொல்லுவாங்க. இந்த இந்த இப்போ சொல்கிறதுல வந்து ஈரான் நாட்டில் அவங்க தான் அந்த இடத்துல தான் ரத்த சாட்சியாக மறிச்சாங்களாம். சரி, இவங்களோட குட் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? எப்படி கேரக்டர்ஸ் உள்ளவங்க இவங்க? இவங்க வந்து ரொம்ப சமைதியாக, ரொம்பனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்க ஊழியம் உண்டு, அவங்க உண்டுதான் சொல்லி இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அவங்க. அப்புறம் அவங்க என்ன தொழில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உளவு தொழில் பார்த்துட்டு இருந்தாங்களாம். உளவு தொழில்னா என்ன தெரியுமா? சீக்ரெட் ஏஜென்சி தெரியுமா? இந்த 12 சீடர்கள்ல நான் எல்லாம் நான் ஸ்டார்டிங்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும்போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிற தொழில் பார்த்தாங்க, ஒருத்தவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய கவர்மெண்ட் ஜாபு, சீக்ரெட் ஏஜென்சி எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க பாத்தீங்களா? அப்ப அந்த டைம்ல அவங்க வந்து எவ்வளவு ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களா. ஆனா அந்த பிஸி ஷெட்யூல்லையும் அவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி ஆண்டுக்காக ஒளியம் செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? இவங்களோட சகோதரன் பேர் தான் யாக்கோபு, சரியா? அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கலிலேயா கடற்கரை பக்கத்துல அவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பம் வந்து வசிச்சுட்டு வந்துச்சான். அதுக்கப்புறம் இவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏசு கிறிஸ்துக்காக ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஏசு கிறிஸ்துக்காக ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏசப்பா இருக்காங்க. அந்த டைம்ல இவங்க ஒன்றும் பெருசா ஊழியெல்லாம் செய்யல. ஏசப்பா போவாங்க, போற இடத்துல எல்லாம் இவங்களும் பின்னால பேய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்கு. யூதா வந்து ஏசப்பா கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, உலகத்திற்கு உங்களை வெளிப்படுத்தாம எங்ககிட்ட உங்களை வெளிப்படுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த 12 சீடர்கள் கிட்ட வராத க்வெஸ்சன் எப்படி யூதாவுக்கு வந்துச்சு சொல்லுங்க பாக்கலாம். நம்ம நினைப்போம் ஏசப்பா இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, ஏன் இந்தியாவில எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, அதை விடுங்க தாராவி பட்டணத்துல நாங்க குடியிருக்கிற இந்த பட்டணத்திலேயே 10 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. ஆனா இந்த 10 லட்சம் ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க இருக்கிற தமிழ்நாடுலயோ இல்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பட்டணத்திலயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா ஏசப்பா உங்களை மட்டும் வந்து தெரிந்தெடுத்ததற்கு நோக்கம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். ஏசப்பாவோட வசனம் அழகா சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் சிலர். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட லிஸ்ட்லதான் நீங்களும் வாரீங்க, நானும் வாரோம், நம்ம யூதாவும் வாராங்க. அதனாலதான் அந்த கலிலேயாவுலையும் கப்பர் நகுமுலையும் அதுக்கப்புறம் பெத்தலேஹேம்லையும் அங்க இருந்த எல்லா இடத்துல நம்ம பைபிள்ல எத்தனை ஏரியாவை நம்ம பாக்குறோமோ அத்தனை ஏரியாவில இருந்து ஏசப்பா 50 சீஷர்களை செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாமே, ஏன் 20 சீஷர்களை செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாமே, ஏன் ஏசப்பா 12 பர்டிகுலர்ல இந்த யூதாவை செலக்ட் பண்ணாங்க சொல்லுங்க. யூதாவுக்கு பேருக்கு மீனிங் என்ன அப்படி தெரியுமா? யூதா அப்படின்னா ஏசு கர்த்தரை துதிக்கிறவன் அப்படின்ற அர்த்தமா. அப்போ யூதா அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கு, அதனால தானே ஏசப்பா அதனாலதானே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால ஏசப்பா என்ன சொல்றாங்க, என்னை நீ அன்பா இருக்கிற, நீ எல்லாருக்கிட்டையும் நீ அன்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களா இவங்க செஞ்ச ஊழியம்லாம் அற்புதமும் அதிசயம் நிறைஞ்ச ஊழியமா. இந்த யூதாவோட மெயின் வேலை என்ன தெரியுமா? இந்த 12 சீடர்களுக்கு மத்தியில மெயின் வேலை என்ன தெரியுமா? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், நம்ம அந்திரியாவுக்கு என்ன வேலை, டாக்ஸ் கலெக்டருக்கு என்ன வேலை, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எவ்வளவு பேருக்கு மீன் பிடிக்கிற வேலை. அப்படியா ஏசப்பா 12 சீடர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. நம்ம யூதாவுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருந்தாங்க தெரியுமா? அந்த 12 சீடர்கள் மத்தியில நம்ம யூதாவும் நம்ம பரந்தலேமியும் இருக்காங்க தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்க தெரியுமா? ஏசப்பா ஏதாவது ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கடற்கரையில ஜனங்கள் இருப்பாங்க, ஏசப்பா பேதுரோட படகுல ஏறி இருப்பாங்க, இல்ல அப்படின்னா ஏசப்பா மலை மேல ஏறி இருப்பாங்க, அப்படியா நிறைய இடத்துல போய் ஏசப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிரசங்கம் பண்ணும் போது கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றது, அங்க இருக்கிற ஜனங்களை வந்து
சில டைம்ல வந்து அமைதிப்படுத்துவாங்க, ஏசவா பேசுவாங்க. இப்பதான மைக் எல்லாமே இருக்கு, அந்த காலத்துல மைக் எல்லாம் கிடையாதான். அப்பவும் ஜனங்களை வந்து அமைதிப்படுத்துறது, அப்பதான் ஏசவா பேசுறது அவங்களுக்கு கேட்கும்ல. அதனால ஆர்கனைஸ் பண்றது, அவங்களுக்கு தேவையான தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறது. அதுக்கும் மேல இந்த 12 சீடர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும், ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து யாருக்கு கல்யாணம் முடியலன்னா நம்ம யோவான் அவர்களுக்கு கல்யாணம் முடியல, அன்பின் சீஷர் அவருக்கு. மித்த எல்லாருக்குமே கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளைகள்லாம் இருப்பாங்களாம். அந்த அந்த குடும்பத்துக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கறது, அந்த பிள்ளைங்களை போய் பரிமா அந்த பராமரிக்கிறது, இந்த வேலை யார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா யூதாவும் நம்ம பருத்திலேமையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஊழியம் ஊழியம்னு ஒரு பக்கம் ஆடினாலும் ஊழியர்களுடைய குடும்பத்தை வந்து பாத்துக்கிட்டதுக்காகவே ஒரு ரெண்டு பேர் நியமிச்சிருக்காங்க. அப்ப ஏசப்பாவுக்கு எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் பாத்தீங்களா. சரி, இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதுல ஒண்ணு, யூதா பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோட சாயலை போல இருப்பாங்களாம். ஒரு புக்ல படிச்சேன், அந்த புக்ல ரொம்ப அழகா எழுதி இருந்துச்சு. இந்த 12 சீடர்களும் ஏசப்பா கூட இருந்து இருந்து நடந்து நடந்து எங்க போனாலும் ஏசப்பா கூட போய் போய் ஏசப்பா மாதிரியே தான் இந்த 12 சீடர்களும் இருப்பாங்களாம். ஏசப்பாவோட முக சாயலை போலதான் இருப்பாங்களாம். எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, நீ ஏசு கிறிஸ்து கூட இருந்து வந்தானே, நீ ஏசு கிறிஸ்து கூட இருந்து வந்தானு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களாம். அப்ப நம்ம வந்து யாரு கூட பழகுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு நல்ல நண்பர் கூட பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த நல்ல நண்பருடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு வரும். ஒரு கெட்ட நபரோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கெட்ட நபர் அடிக்கடி கெட்ட வார்த்தை போடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, ஏதோ ஒரு பர்டிகுலர் வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க கூட சேரும் போது அந்த வார்த்தை சில நேரத்துல நம்ம அறியாமலே வாயில இருந்து வந்துடும். அதனால நீங்க யாரு கூட பழகுறீங்க, எப்படி பழகுறீங்க, எவ்வளவு நேரம் அவங்க கூட செலவிடுறீங்கன்ற காரியங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம், சரியா? அதே மாதிரிதான் இந்த யூதா கிட்ட படிக்க வேண்டிய காரியம் என்னன்னா அவங்களுக்கு இருந்த வேலையை, உழவு தொழிலை பார்க்கறத தவிர மித்த நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது யாரு கூட தெரியுமா? ஏசு கிறிஸ்து கூட தான். ஊழியத்துக்கும் சரி, ஊழியம் செய்யறதுக்கும் சரி, ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் சரி, அப்படிதான் ஏசப்பா கூட ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்களாம். அதனாலதான் ஏசு கிறிஸ்துவை போல யூதா இருந்தாங்களாம். இந்த யூதாவை எதுக்கு இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னா யூதாஸ் காரியத்தை வந்து ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்காக புறப்பட்டான். அப்ப அந்த காவலாளிகள் சொல்றாங்க, எப்பா அந்த 12 பேர் கூட தான் அவர் எப்பவும் சுத்திக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு சொன்ன உடனே யூதாஸ் காரியத்தை எதுக்கு அப்படி சொல்றாங்க? ஏன்னா 12 பேரும் இணைஞ்சு ஏசப்பா, அந்த 11 பேரும் ஏசப்பா கூட இணைஞ்சு இருந்ததுனால முகசாயல் ஒரே போல இருந்துச்சான். அதனாலதான் யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிருப்பாரு, நான் போய் யார முத்தம் கொடுக்கறேனோ அவர் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கட்டுறாங்க, பாத்தீங்களா? அப்போ நம்ம யாரு கூட சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்களும் உங்களை உங்க ஸ்கூல்லையும் சரி, உங்க காலேஜ்லயும் சரி, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பர் கூடயும் சரி, நீங்க யார் கூட பழகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஏசு கிறிஸ்து மறிச்சிட்டாங்க, 3rd உயிர் தெழுந்தாங்க, பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அப்போஸ்தலர் 2nd 120 பேர் மேல்மாடியில் அபிஷேகம் பெற்றாங்க. அந்த அபிஷேகம் பெற்றதுல நம்ம யூதாவும் ஒருவர், அவரும் அபரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்டார். சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல இவங்களுக்கு எங்க இடம் வந்துச்சு அப்படின்னா பெர்சியா நாட்டுக்கு சீட்டு விழுந்துச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற ஈரான் நாட்டுக்கு போறாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஈரான் நாட்டுக்கு போறாங்க. ஆனா எந்த சீசனுக்கும் வராத ஒரு கஷ்டம் ஈரான் நாட்டுல யாருக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம யூதாவுக்கு வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு இருக்காங்க, நம்ம மத்தையோ அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ மத்தையோ அவர்கள் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, நம்ம யூதாவும், நம்ம யூதா கதையு லபையு எல்லாம் ஒண்ணுதான், இவங்களும் என்ன பண்றாங்க, ஏசப்பா கூட சேர்ந்து மத்தையோ கூட சேர்ந்து ஊழியத்தை செய்யறாங்க, சரியா? செஞ்சுக்கிட்டே வரும்போதுதான் ஒரு பூசாரி என்ன பண்றாரு, அங்க இருக்கிற பூசாரி, எப்பா நீ தேவையில்லாம, அவர் வந்து ஆல்ரெடி வார்னிங் கொடுக்குறாரு 2 நீ தேவையில்லாம ஏசப்பா பத்தி நீ பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்காத, நான் அதுக்கப்புறம் பாத்துக்க, வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு இடம் பேரு தெரியுமா, அழகான பேரு அது, அந்த 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 ஈரான் நாட்டுல எடேசா பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம். அந்த எடேசா அப்படின்ற பட்டணத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவும் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, நம்ம யூதாவை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க, எப்பா நீ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது, பண்ண அப்படின்னா உனக்கு நான் மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனாலும் யாரும் கேட்ட பாடு இல்ல, உயிர் இருக்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுக்கிட்டே இருப்போம், ஏசு கிறிஸ்து யார் என்று பிரசங்கிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அங்க வச்சு பகிரங்கமா சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு வந்து கோபம், இவன் சொன்ன பச்சையே கேட்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணிட்டாரு,
ரெண்டு மரத்துல நம்ம யூதா அவர்களை கட்டி வச்சு என்ன பண்றாங்க, மரத்தை அறுக்கிற ரம்பத்தினால என்ன பண்றாங்கன்னா நம்ம அந்த தலைகில கட்டிட்டாங்க. ரெண்டு மரத்துல நம்ம யூதாவை தலைகில கட்டி ஒரு கை இந்த சைட்ல, ஒரு கை இந்த சைட்ல, ஒரு கால் கால் ரெண்டும் மேல இருக்கு, ரம்பத்தை வச்சு ரெண்டா அறுத்து போட்டுட்டாங்களாம். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் பார்த்தீங்களா? அத பாதி அறுக்கிறது வரைக்கும், ஈவன் அந்த ஹார்ட் கிட்ட வர்றது வரைக்கும் அவங்க வந்து உயிரோட தான் இருந்தாங்களாம் அப்படின்னு நம்ம ஹிஸ்டரி டீச்சர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அறுத்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது யூதா சொல்றாங்க, இல்ல நான் என் ஜீவனே என்னை விட்டு போனாலும் என் இயேசு கிறிஸ்துவ நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம நம்மளுக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும் ஈரான் பட்டணத்துக்காகவும் நம்ம பூமியில சிந்தின கோதுமை மடிகள்ல யூதாவும் ஒருவர் பாத்தீங்களா பிள்ளைங்களா? நமக்கு இப்படி பாடு வந்திருக்கா? நமக்கு இப்படி கஷ்டம் வந்திருக்கா? ரம்பத்தை வச்சு அறுக்கிறது சாதாரண காரியமா? நீங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காய் வெட்டுறோம், கை வெட்டிட்டு எவ்வளவு வலிக்கும். சப்போஸ் ஒரு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஃபேன் சார்ஜ் பண்ணிடுவாங்க, ஃபேனோட அந்த ரெக்கை கையில பட்டுறோம், அப்போ லேசா ரத்தம் வந்துடும். நம்ம வீட்டு வேலையே செய்ய மாட்டோம், ஏன்னா கை வெட்டிட்டு கால் வெட்டிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையே செய்ய மாட்டோம். ஆனா ரம்பத்தை வச்சு அறுக்கும் போது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், எப்படி ரத்தங்கள்லாம் பீறி அடிச்சிருக்கும். ஆனா அந்த டைம்லயும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஈரான் தேசத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஈது இறக்கமே இல்லாம யூதாவை என்ன பண்றாங்க, அதனுடைய சடலத்தை தூக்கி அப்படியே சில நாட்கள் விட்டுட்டாங்களா, அவங்கள கொண்டு போய் அடக்கமும் பண்ணல, எதுவுமே செய்யல. அங்க பக்கத்துல இருக்கிற இந்த யூதா வந்து ஆதாயப்படுத்தின ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்கதான் கொண்டுட்டு போய் நல்லா அடக்கம் பண்ணாங்களாம். அவங்க நம்ம யூதா எழுதின ஒரு மூணு புக்கு இருக்கு, அது வந்து தள்ளப்பட்ட ஆகமங்கள்ல இருக்குதான். அந்த மூணு புக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல வெளியே வருது, நிறைய ஜனங்கள் அதனால ரசிக்கப்படுறாங்க. அவங்க ஊழியம் செஞ்சதுல அற்புதங்கள், அதிசயங்கள், விசாசுகள் துரத்தப்பட்டது, ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சு 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 நிறைய ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டாங்களாம். அதனால பிள்ளைகளாம், பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷம் அறிவிப்பது நம் மேல் விடந்த கடமை அப்படின்னு சொல்லுது. அதனால சுவிசேஷத்தை கண்டிப்பா நீங்க பிரசங்கிக்கணும். நீங்க போற ஸ்கூல்லையும் சரி, நீங்க போற காலேஜ்லயும் சரி, நீங்க டிராவல் பண்ற ட்ரெயின்லயும் சரி, நீங்க இருக்கிற பஸ்லயும் சரி, இல்லைன்னா ஸ்கூல் பஸ்லயும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். என்ன பிள்ளைங்களா, நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? சூப்பரா இருந்துச்சா யூதா குறிச்சு பார்க்கும் போது? வாங்க ஜெபிப்போமா. கண்களை மூடுங்க, கரங்களை கூப்புங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மகாபரிசுத்தரே, உன்னதத்தில் வீச்சிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கூட இசப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த 10வது சீசனை குறிச்சு கர்த்தாவே பேச கர்த்தர் உதவி செய்தது, அதற்காக நன்றி. அநேக காரியங்களை குறித்து எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினர், அதற்காக நன்றி இசப்பா. இசுவே உம்மை துதிக்கிறோம். உங்க பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்வீராங்க. உலக பிரகாரமாக தகப்பனை இருக்கிற இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், ஆண்டவரை இன்ஸ்டாகிராம், அந்த மோஜி, இந்த காரியங்களெல்லாம் இசப்பா நாங்கள் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிற பிள்ளைகளாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு இயேசப்பா, நீங்க எங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இயேசப்பா, நாங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இயேசப்பா. எங்களை பயன்படுத்துங்க, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துங்க இயேசப்பா. இதை பார்த்து இந்த பிள்ளைகளை ஏதாவது ஒரு பாவத்துல சிக்கி இருந்தாலும் என் தேவன் ஆண்டவர் அந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உபயோகப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைகளா, இப்ப நம்மளை பாக்குறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம கியூட்டான, அழகான, நம்ம ஸ்வீட்டான சிங்கி ரெண்டு கொண்ட போட்டுட்டு வந்திருக்காங்க. ஹாய் சிங்கி, எப்படி இருக்க செல்ல குட்டி? என்னடா இன்னும் சோகமாவளே, நான் பார்த்தேன் என்ன ஆயிட்டு சிங்கி சொல்லு, என்ன பிரச்சனையோ நீ என்கிட்ட சொல்லு சிங்கி, அதை நான் சால்வ் பண்றேன். உனக்கு ஜலதோஷம் வேற பிடிச்சிருக்கு சிங்கி. எனக்கு இல்ல, ஜலதோஷம் எனக்கு பிடிக்கலக்கா, பிடிச்சிருக்கு. சரி, என்ன ஆயிட்டு சொல்ல வந்த கதை நீ முதல்ல சொல்லி, எதுக்கு சோகமா இருக்க? என்னைக்கு யூதா கதை சொன்னீங்களா, அந்த சம்பவத்தை சொன்னீங்களா, எனக்கு என் மனசெல்லாம் பாரமாயிட்டுக்கா. மனசு பாரப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. அவங்க யூதாவை செலக்ட் பண்ணாங்களா ஏசப்பா? செலக்ட்
செலக்ட் பண்ணி ஏசப்பாவோட வேலையெல்லாம் அவங்க நல்லா நேர்த்தியா செஞ்சு முடிச்சுட்டு ஏசப்பா கொடுத்த கடமையெல்லாம் சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டு அழகா ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போயிட்டாங்க. தெரியுமா உனக்கு? என்னதான் அவங்க ஏசப்பா கிட்ட இருந்தாலும் இந்த பூமியில அவங்க பட்டு கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமாக்கா. என்னமோ சொல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒண்ணு சொல்லட்டா சிங்கி, உனக்கும் சரி எனக்கும் சரி இந்த பாடே இல்ல பத்தியா? ஆமாக்கா, ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளவு அழகா நம்மளுக்கு தன் ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு அழகோ இருக்க இடம் கொடுத்து நம்மளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா சிங்கி, ஆனா நம்ம கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம யார்கிட்டயுமே நம்ம ஏசப்பா பத்தி சொல்லாம சுயநலவாதியாவே இருக்கோம்க்கா. ஆமா சிங்கி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சிங்கி. எனக்கே ரொம்ப கவலையா இருக்குக்கா. யூதா அங்கல அந்த தலையில இருந்த அது சிலுவையில தானக்கா? தெரியுமா யூதா, அவங்க ஏசப்பாக்காக எவ்வளவு ஊழியத்தை செஞ்சிருக்காங்க, ஏசப்பாக்காக எவ்வளவு ஊழியத்தை செஞ்சிருக்காங்க, அங்க இங்கன்னு ஓடி இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட Facebook இருந்துச்சா? இல்ல. Instagram இருந்துச்சா? அங்க அப்ப மொபைலே இல்லக்கா. அப்போ இப்ப நம்ம என்ன என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுல நம்ம நேரத்தை செலவிடுறோம் சொல்லு. அக்கா நம்ம நேரத்தை செலவிடுறோம்க்கா, ஆனா இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ ஷார்ட்ஸோ எதுவா இருந்தாலுமே யூஸ் பண்றது நம்ம கையில தானக்கா இருக்கு. ஆமா சிங்கி, அது எப்ப நம்ம கையில இருக்குன்றது உணர்வு எப்ப தெரியுமா வரும்? உணர்வின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போதுதான் உணர்வு வரும். ஏசப்பா புரிஞ்சுச்சா? அதனால உணர்வின் ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மொபைல் இருக்கு, டேப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, கேமரா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம கையில எல்லாமே இருந்தும் நம்ம வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட ஸ்டெப் எடுக்காம கொஞ்சம் கூட ஒண்ணுமே பண்ணாம இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்காங்க. நினைச்சனா கீபோர்டு வாசிக்கலாம், நினைச்சனா ட்ரம்ஸ் அடிக்கலாம், நினைச்சனா மேனேஜ் அடிக்கலாம், நினைச்சனா பேட் அடிக்கலாம், நினைச்சனா ஃப்ளூட் வாசிக்கலாம். ஆனா யாருமே பங்கெடுத்துக்கவே மாட்டேங்காங்க. கடைசி காலம் ஆயிட்டுலாக்கா. எனக்கு உள் மனசுல ஒரு வசனம் வந்துச்சுக்கா. வசனம் வந்துச்சோ? என்ன வசனம் எனக்கு? மத்தேயு 16வது அதிகாரத்துல 25வது வசனம் அக்கா. அப்படியா? என்ன பண்ணுமோ அதை இழந்து போயிருவான். எல்லாரும் எப்படி ஓடுவாங்க? நான் வந்து அழகா ட்ரெஸ் போடணும், நான் ரொம்ப சுழுப்பணும். என்னடா சிங்கியும் சாரக்காவும் இன்னைக்கு காமெடி பண்ணாம ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கீங்களா? ஏன்னா நம்ம கடைசி காலத்துல இருக்கோம் பிள்ளைங்களா, அதனால நீங்க ரொம்ப சாவதானமா இருக்கணும்,
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். எந்த நேரத்துல அவன் வள விரிச்சிருப்பான், ஃபேஸ்புக்னு ஒரு வள விரிச்சிருப்பான், இன்ஸ்டாகிராம்னு ஒரு வள விரிச்சிருப்பான், மோஜ்னு ஒரு வள விரிச்சிருப்பான், ஏன் இப்போ ஸ்னாப் சாட்னு ஒரு வள விரிச்சிருக்கான். அதையும் விடுங்களேன், சும்மா ரெண்டு ரீல்ஸ் பார்ப்போமேன்னு சொல்லி வாட்ஸ் நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்தோம், நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. 2 மணி நேரம் நம்ம நேரத்தை திருடிதான் பிள்ளைகளா. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், மொபைல் யூஸ் பண்றத குறைச்சிட்டு படிப்புல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், நல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கணும், பைபிள் வாசிக்க. அதுலயும் இப்ப அடுத்த வர குருத்தோலி ஞாயர், அதுக்கு அடுத்த ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே, அதுக்குள்ள எல்லாருமே மனம் திரும்பிடணும் அக்கா. எல்லாரும் மனம் திரும்ப ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாருமே மனம் திரும்பி சந்தோஷமா இயேசுவ உயிர்த்தெழுந்ததை கொண்டாடணும் அக்கா. அம்மா பிள்ளைங்களா எல்லாரும் நீங்க உயிர்த்தெழுந்ததுனால குறிச்சு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் சிலுவையின் அண்டையில நெருங்குவோம். என்ன பிள்ளைங்களா, அடுத்த அக்கா எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க, நம்ம எல்லாரும் பாவத்துல இருந்து ஜெபிச்சு சிலுவை நண்டைக்குள் நெருங்கணும். அப்பனா குட் ஃப்ரைடே எப்பதானக்க வருது. ஆமா, அதனால நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்க, மொபைல் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஏசப்பா சிலுவை நண்டையில நெருங்குங்க. எக்ஸாம் ஒழுங்கா படிங்க, நல்லா படிங்க, நல்லா பிரேயர் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாச்சும் தெரியலனா பிரேயர் பண்ணுங்க, உங்க டீச்சர் கிட்ட போய் கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேளுங்க. நல்லா டைம் யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வாரம் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்க நான் உங்க ஜிங்கி உங்க ஜிங்கி உங்க ஜிங்கி